ஹே ஹாய் ஸ்கூலர்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான எலக்ட்ரிக் கம்போனண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றும் டிரான்ஸ்ஃபார்மரை எதற்கு யூஸ் பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான வோல்டேஜை டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். டிரான்ஸ்ஃபார்மரில் ரெண்டு வகையான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஒன்று ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ண்டா நாம் இன்புட்டாக கொடுக்குற வோல்டேஜை விட குறைவான அவுட்புட் வோல்டேஜை எடுக்கலாம். அடுத்தது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ண்டா நாம் இன்புட்டாக கொடுக்குற வோல்டேஜை விட அதிகமான அவுட்புட் வோல்டேஜை எடுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மரில் இன்புட்டாக கொடுக்குற பவரை விட அவுட்புட்டில் கிட்டத்தட்ட சமனான பவரையே நம்மளால் எடுக்க முடியும். பவர் ஃபார்முலாவை வோல்டேஜோட கரண்ட்டை பெருக்கித்தான் பவர் ஃபார்முலாவை கணிப்போம். இதனால் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் இன்புட்டாக கொடுக்குற வோல்டேஜை விட அவுட்புட்டாக வர வோல்டேஜ் குறைவாக இருக்கும். இதில் இன்புட் கரண்ட்டை விட அவுட்புட் கரண்ட் கூடவாக இருக்கும். இதே மாதிரி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் எதிர்மறையாக நடக்கும். இப்போ எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் கரண்டில் நாம் ரெண்டு வகையான கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஒன்று டிசி கரண்ட், இன்னொன்று ஏசி கரண்ட். இதில் டிசி கரண்ட்டா ஒரு எலக்ட்ரிக் வயரில் போகிற எலக்ட்ரானோட டிரெக்ஷன் எப்போவுமே ஒரே திசையில் இருக்கும். இதனால் இங்கே காணப்படுற வோல்டேஜ் நேரத்தோட ஒரே திசையிலே இருக்கும். ஆனால் ஏசி கரண்டில் ஒரு எலக்ட்ரிக் வயரில் போகிற எலக்ட்ரானோட டிரெக்ஷன் நேரத்தோட எதிரெதிர் திசையில் இருக்கும். இதனால் இங்கே காணப்படுற வோல்டேஜ் நேரத்தோட எதிரெதிர் திசையில் இருக்கும். இதை நீங்கள் இந்த கிராஃபில் பார்க்கலாம். இப்போ ஒரு எலக்ட்ரிக் பாஸ் ஆகிற வயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டால் ஒரு எலக்ட்ரிக் வயரில் எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதைத்தான் நாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டியூஷன் என்று சொல்கிறோம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டர் செறிவை கூட்டி குறைச்சாதான் நம்மளால் எலக்ட்ரிக் வயரில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு சீரான வோல்டேஜுடைய டிசி கரண்டால் ஒரு சீரான செறிவுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் உருவாக்க முடியும். ஏசி கரண்டால் வோல்டேஜ் நேரத்தோடு மாறுறதால ஏசி கரண்டால் செறிவு மாறக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டியூஷன் பிரின்சிபிளில் தான் ஒர்க் ஆகுது. இதனால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஏசி கரண்டில் தான் ஒர்க் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோயில் இருக்கும். இன்புட் வழங்குற கோயிலை ப்ரைமரி கோயிலண்டும் அவுட்புட் எடுக்கக்கூடிய கோயிலை செகண்டரி கோயிலண்டும் சொல்லுவோம். ப்ரைமரி கோயிலில் ஏசி கரண்டை கொடுக்கறதால ப்ரைமரி கோயிலில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டால் செகண்டரி கோயிலில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரிசிட்டி ஏசி கரண்டாக தான் இருக்கும். ப்ரைமரி கோயிலில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாத்தையும் செகண்டரி கோயிலோட போகிறதுக்கு இங்கே உலோகத்தயாய்டுகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரைமரி கோயிலில் விட செகண்டரி கோயிலில் உள்ள கம்பிடேட்டரை அதிகரிக்கும் போது நம்மளால் இன்புட்டை விட அவுட்புட்டில் அதிக வோல்டேஜை உருவாக்க முடியும். இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணப்படுது. அதுவே ப்ரைமரி கோயிலை விட செகண்டரி கோயிலில் உள்ள கம்பியில் டேர்ன்ஸ் அது குறைக்கும் போது நம்மளால் இன்புட்டை விட அவுட்புட்டில் குறைவான வோல்டேஜ் பெற முடியும். இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் பயன்படுத்தப்படுது. இப்படித்தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரத்தை பயன்படுத்தி தான் நம்மளால் குறைந்தளவான எனர்ஜி லாஸில் நீண்ட தூரத்துக்கு எலக்ட்ரிசிட்டியை கொண்டு சேர்க்க முடியும். ஓகே ஸ்கூலர்ஸ், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் எலக்ட்ரிக் தியரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.